உலகமெல்லாம் வாழும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம மாத பலன்கள், குறிப்பாக தமிழ் மாத பலன்கள். இந்த பிளவ வருஷம் சித்திரை மாதம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்குறோம். நான் சொல்கிற பலன்கள் உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும், உங்களுடைய லக்னத்திற்கும் பொருந்தும். அந்த அடிப்படையில் இந்த மாதம், அதாவது பிளவ வருஷ சித்திரை மாத கிரக நிலைகள் எப்படி இருக்குது, என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நேரத்தில் மாறுது, அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய லக்னம் அல்லது ராசியினுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு ஜாதகமும் தனித்துவம் வாய்ந்தது. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தோட இந்த மாதத்துடைய பொது பலன்களை ஒப்பிட்டு பார்த்து பலனறியவும். துலா ராசியில் அல்லது துலா லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த சித்திர மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் ஜென்ரலாக பிளானட்டரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படி பார்க்குறபோது, உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கார், உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி, ஐந்தாம் இடத்துல குரு பகவான், ஏழாம் இடத்துல சூரியன் சுக்கிரன் புதன், எட்டாம் இடத்துல ராகு, ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான் இந்த மாதம் பெயர்ச்சியில் இருக்கிறாங்க. இருந்தால் கூட இந்த மாதம் புதன் பார்த்திங்கன்னா ரெண்டு ராசியில் பெயர்ச்சியாகிறார், மேசராசிலையும் ரிஷபராசிலையும் பெயர்ச்சியாகிறாரு. சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு இந்த சித்திர மாதம் பெயர்ச்சியாகிறார். இதை அத்தனையும் கால்குலேட் பண்ணி பார்க்குற போது எப்படி இருக்கும் இந்த மாதம் ஃபைனான்சியலாக? இந்த மாதம் உங்களுக்கு முதல்ல நல்லா இருக்குது அப்படி தான் சொல்லணும். அதே சமயத்தில் இந்த மாதம் 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சுக்கிர பகவான் டிரான்சிட் ஆகும்போது ஒரு சில தேவையற்ற விரயம் நஷ்டம் நமக்கு இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஃபைனான்ஸ் பொசிஷன் நல்லா இருக்குது. கையில் எப்பயுமே லிக்விட் கேஷ் பேங்க் பேலன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் கோச்சாரத்தில் இருக்கார். ஸோ பேச்சின் மூலமாக சம்பாதிக்கிறவங்களுக்கு சம்பாத்தியம் இருக்குது, வருமானங்கள் இருக்குது. அது இல்லாமல் இரண்டாம் இடத்துல கேது தேவையில்லாத பேச்சை குறைங்க, அவசியம் இருந்தாலுடைய பேசுங்க, இல்லைன்னா கூட இருக்கிறவங்கள்டையும் சரி கொலீக்ஸ்கிட்டையும் சரி கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய மூணாம் அதிபதி குரு ஐந்தாம் இடத்துல மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்கள் இதுவரைக்கும் இருந்த ஒரு மந்த நிலைகள் உங்களுக்கு மாறி ஒரு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக நீங்கள் செயல்பட வேண்டிய மாதமாக இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபிளாக வரும். நீங்களும் உங்களை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க, இந்த மாதம் உங்களை அப்டேட் பண்ணுவீங்க. ஒரு சிலர் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே ஜாயின் பண்ணுவீங்க, அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அதோடு இந்த மாதம் ஏர்னிங்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா வருமானம் நார்மலாகவே இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களுக்கு சுப காரியங்கள் சுப நிகழ்ச்சிகள், அவர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இருக்குது. உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவான், ஸோ அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷனில் கவனமாக இருங்க. உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன்லையுமே கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு சிலருக்கு பெர்மனண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இருக்குது. இது வரைக்கும் இடமோ அல்லது வீடோ அல்லது ஒரு வெஹிக்கிள்ஸ் வண்டி வாங்கணுங்களோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும், அதுக்கான விஷயங்கள் கைகூடி வரும். அது மட்டுமில்லை, நான்காம் இடம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கிறவங்களுக்கு அந்த உற்பத்திக்கான ஒரு நல்ல விலை இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட ஐந்தாம் இடத்துல குரு பகவான், ஐந்தாம் இடம் மகிழ்ச்சி சந்தோஷம், குடும்பத்துக்குள்ள ஒரு புது வரவு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு ஒரு சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது.
லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு அதில் நிறைய சக்ஸஸாக இல்லை, நிறைய அப்டக்கிள்ஸ், தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. ஒரு சிலருக்கு லவ் சக்ஸஸ் ஆகி அது மேரேஜில் முடியும். அது மட்டும் இல்லை, ஐந்தாம் இடம் என்டர்டெயின்மெண்ட், இந்த மதம் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஒரு சிலர் சுபகாரியங்கள், முதலே சொல்லியிருக்கேன், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் இது உண்டு. இந்த மாதம் தேவையில்லாமல் யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, அந்த பணம் திரும்ப வராது. நீங்கள் இதுவரைக்கும் வாங்கி கடன் அடையாத விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கடன் அடையும். நீங்கள் கரியரில் கவனமாக இருங்க இந்த மாதம். ஸோ பார்க்குற வேலையை அவசரப்பட்டு விட்டுறாதீங்க. வேறு வேலை கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. நான்காம் இடத்துல சனி பகவான். ஒரு ஜாபில், ஒரு கரியரில் உங்களுக்கு ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும், அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பொறுமையாக இருங்க. உங்களுடைய உழைப்பு இந்த மாதம் மற்றவர்களுக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால் கொஞ்சம் வேலையில் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்படுங்க. தேவையில்லாமல் முதலே சொன்ன மாதிரி யாருக்கும் கடன் கொடுக்காதீங்க, சூருட்டிக்கும் போடாதீங்க. உங்கள் ராசிக்கு, உங்கள் லக்னத்திற்கு, துலாராசிக்கு எந்த ஏழாம் இடத்தில் சூரியன், சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பார்ட்னர் உங்களை விட்டு பிரிஞ்சு போவார். அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஓரளவுக்கு வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது. உங்களுடைய எட்டாம் இடத்துலேயே சுக்கர பகவான், அவரோட கோச்சாரத்தில் ராகு பகவான் இருக்கார். ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம். இந்த மாதம் ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் அது ஒரு வெள்ளிக்கிழமை வச்சுங்க. குறிப்பாக விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், சளி தொல்லைகள், இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் வந்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல செவ்வாய் பகவான். ஸோ ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் பார்க்குற வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை, இது எல்லாமே இருக்குது. அப்பாவுடைய ஒரு ஆதரவு ஒரு சிலருக்கு இந்த மாதம் அமையும். அதோட கலைத்துறையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு பெயர் புகழ், வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருந்துகிட்ருக்கு. பாலிடிக்ஸில் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த மாதம் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில், ரேஸ், லாட்ரி, இது மாதிரியான துறைகளில் இருக்கிறவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கொஞ்சம் யோசிச்சிங்க. உங்களுடைய பர்சனல் ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே லார்ஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா வேண்டாம், பொறுமையாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி, பதினொன்றாம் அதிபதியாக சூரியன், புதிய நண்பர்கள், அவர்களால் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது எல்லாமே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சிறு தொழில், சுய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அல்லது வீட்டில் வச்சு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நார்மலாகவே இந்த மாதம் இருக்குது. வருமானம் இருக்குது, எதிர்பார்த்த கெயின் இல்லை, அல்லது ப்ராஃபிட் இல்லை, ஆனாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. ஷேர் மார்க்கெட்லேயும் சரி, டிஜிட்டல்லையும் சரி, அது மட்டுமல்ல சுய தொழிலையும் சரி, இந்த மாதம் நார்மலாகவே இருக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். இருந்தால் கூட உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு, வெஹிக்கிள்ஸில், போக்குவரத்துக்களில், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. சின்ன பிரச்சனைனாலும் உடம்புல நல்லா டாக்டரை கவனித்து பாருங்கள், அமைதியாக இருக்காதிங்க, தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க. குறிப்பாக வாய்ப்பு இருந்தால் சித்தருடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. சிவனுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப முக்கியம். வாய்ப்பு இருந்து பிரியம் இருந்தால் பள்ளிவாசல் போயிட்டு வாங்க, அது இன்னுமே உங்களுக்கு சிறப்பான நற்பலன்களை கொடுக்கும். நன்றி, வணக்கம்.